அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தினமும் ஒரு காணொளி என்ற வகையில் இன்று நாங்கள் கைகுலுக்கள் தொடர்பான சில வினாக்களை எவ்வாறு இலகுவாக செய்வது என்பதை பற்றி காண உள்ளோம். அந்த வகையிலே பிள்ளைகள் நேரடியாக வினாவுக்கு வருவோம். முதலாவது கேள்வி பாருங்கள். 10 நண்பர்கள் நிகழ்வொன்றில் சந்திக்கும் போது கைகுலுக்கிக் கொண்டனர் எனில் இங்கு இடம்பெற்ற கைகுலுக்கர்கள் எத்தனை? அப்போ பிள்ளைகள் இலகுவாக செய்யலாம் அப்படின்னு பாருங்க. 10 நண்பர்கள் என்று சொன்னா பிள்ளைகள் நீங்கள் 10 இருந்து 1 கழியுங்க. 10 1 கழிச்சு அவ்வளவு 9. இனி என்ன செய்யுங்கன்னா இந்த 10 9 பெருக்குங்க. 8 9 அவ்வளவு 90. முதலாவது என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? கழிக்க வேணும். ரெண்டாவது என்ன செய்ய வேணும்? வந்தபடியோட நண்பர்களை பெருக்க வேணும். 90. மூன்றாவது என்ன செய்ய வேணும்டா பிள்ளைகள்? இந்த 90 ரெண்டால வகுங்க, ரெண்டால பிரியுங்க. ரெண்டால பிரிச்சிங்க என்றால் 45 வரும். உங்களுக்கு இப்படி 90 இப்படி 90 ரெண்டால போட்டு பிரிக்க கஷ்டம்டா பிள்ளைகள், நீங்கள் 90 இப்படியும் பிரிக்கலாம். ரெண்டால பிரிச்சிங்க ஈர்நான்கு 8 மிகுதி 1 சைபர் 2 10 மிகுதி 0. இப்போ கூட என்ன பிள்ளைகள்? 45. சரியாடா, ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. வகுப்பறை ஒன்றில் 7 மாணவர்கள் தமக்கிடையே கைகுலுக்கிக் கொண்டனர் எனில் அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கல்கள் எத்தனை? அப்ப என்ன சொன்னான் பிள்ளைகள் சார்? முதலாவது இந்த 7, நான் இந்த 7 இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 7 இருந்து கொண்டு என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். கழிச்சால் 6. ரெண்டாவது என்ன செய்ய வேணும்னு சொன்னால் வந்தபடியே பெருக்க வேணும். அந்த மாணவரோட எண்ணிக்கையையும் வந்தபடியே நாங்கள் பெருக்க வேணும். அப்போ 7 6 பெருக்கணும். 7 6 எவ்வளவு? 7 5 35, 7 6 42. மூன்றாவது என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ரெண்டால பிரிக்க வேணும்னு சொன்னானா. அப்போ ரெண்டால பிரிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 42. நீங்கள் ரெண்டால பிரிச்சிங்கன்னா எத்தனை வருமாடா? 21 வரும். நீங்கள் பிரித்து பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? பிரித்து பார்க்கலாம். நாங்கள் கீழே பிரித்து காட்டுறேன்னு பாருங்கோ. 42 நாங்கள் ரெண்டால் பிரிப்போம். 2 4 மிகுதி 1 மிகு சாரி 2 4 மிகுதி 0. அடுத்த 2 கீழே இறக்குவீங்க. 2 2 மிகுதி 0. அப்போ பார்த்தீங்களா 21 வந்ததில்ல. அப்போ இங்கே பாருங்கோ, எங்களுக்கு 21 விடை. அடுத்த கேள்வியை பாருங்கடா. கிரிக்கெட் சுற்று போட்டி ஒன்றில் 10 கழகங்கள் தமக்கிடையே மாறி மாறி மோதிக்கொண்டன. அப்போ இப்படி வந்தாலும் கைகுலுக்கள் தொடர்பான மெதட்டை தான் யூஸ் பண்ணுவீங்கள். அப்போ 10 என்ன செய்ய வேணும்? நாங்கள் 10 கொண்ட கழிக்க வேணும். முதலாவது 9, பிறகு வந்தபடி என்ன செய்ய வேணும்? நாங்கள் என்ன செய்ய வேணும்? பெருக்க வேணும். 8 9 90. பிறகு என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? ரெண்டால வகுக்க வேணும். ரெண்டால உங்களுக்கு வகுக்க தெரியும். வகுத்த என்ன விடை? 45. அப்போ 45 விளங்கிட்டா பிள்ளைகள். அடுத்த கேள்வி பாருங்கடா. அது கேள்வியை பாருங்க. நாங்கள் முதல் செஞ்சதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10 நண்பர்கள்டா 10 இருந்து ஒன்றை கழிச்சு பெருக்கி போட்டு பிரிச்சினாங்க. இங்கே என்ன செய்ய போகிறோம்டா பிள்ளைகள் பாருங்கடா. பிறந்த நாள் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட நண்பர்கள் கைகுலுக்கி கொண்டனர். 36 கைகுலுக்குகள் இடம்பெற்றிருந்தால் எத்தனை பேர் தங்களிடையே கைகுலுக்கி இருப்பார்கள்? சரியா பிள்ளைகள்? அப்போ இங்கே கவனிச்சு கொள்ளுங்க கூட, இங்கே கவனிச்சு கொள்ளுங்க. இதை என்ன செய்கிறேன்டா, முதலாவது இந்த 36 நீங்கள் 2 பெருக்க வேணும். பெருக்கினீங்கன்றா உங்களுக்கு என்ன வரும்? 72 வரும். நாங்கள் முதல் செய்த கணக்கு அப்படி இல்லை. சரியா, 36 2 பெருக்கணும்டா. கேள்வியை நீங்கள் அவதானிக்க வேணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த 72 நீங்கள் 2 இலக்கத்தால் பெருக்க வேணும். அது பக்கத்து பக்கத்து இலக்கமாக இருக்க வேணும். உதாரணத்துக்கு நீங்கள் 8 எடுத்தீங்கன்னா இங்கே 7 பெருக்க வேணும். 8 எவ்வளவு? 56. 72 வந்திருக்கோ இல்லை. அடுத்து 9 எடுத்தீங்கன்னா இங்கே 8 போட்டு பெருக்க வேணும். 9 8 எவ்வளவு? 72. இங்கே பாருங்க கூட 72 வந்திருக்கு. அப்போ இதில் எது பெரிய இலக்கமோ அதுதான் விடை. 9 8 பெருசு, 9 பெருசு. அப்போ அங்கே எத்தனை பேர் வந்திருக்கணும்? 9 பேர் வந்திருக்கு. நாங்கள் முதல் செஞ்ச மாதிரி செக் பண்ணி பார்ப்போம் பிள்ளைகள். என்ன செய்வோம்? 9 ஒன்றை கழிப்போம். கழிச்சாகிட்டு பிற 9 மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? பெருக்குவோம். 9 8 எத்தனை? 72. பிற 72 நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால்
ரெண்டால வகுக்க வேணும் என்று சொன்னான். ரெண்டால வகுத்தா என்ன வரும்? 36 வரும். உங்களுக்கு எப்படி வகுக்க கஷ்டம்னா நீங்க மாத்தி வகுக்கலாமே. நான் இப்படி 72 போட்டு இ 3 6 மிகுதி 1 26 12 மிகுதி 0 36 இப்படி செஞ்சாலும் 36ங்க பாருங்க, 36 வந்திருக்கு இல்லையோ. அப்ப நாங்க செஞ்சது சரி, அப்ப நாங்க செஞ்சது சரி, அப்போ 30 சரியா பிள்ளைகள். அப்ப இது தொடர்பாக மேலும் 5 வினாக்கள் உங்களுக்கு தருகின்றேன். அதுக்குரிய சரியான விடை எழுதி கொமெண்ட்ல பதிவு செய்து கொள்ளுங்க. மீண்டும் நாளை இன்னொரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி பிள்ளைகள்.